நம்ம என்ன பண்ண போறோம்னா கருவேப்பில மட்டன் குழம்பு வைக்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்குறோம். மசாலா ஜாமலாம் வறுத்து போவாங்க. டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திப்போம். பல்லாரி இதை போட்டு போடுவோம். பெரிய பல்லாரி ஒன்று நீட்டு நீட்டு வைக்க அரைஞ்சிக்க வேண்டியதுதான். இஞ்சி பூண்டு ஒரு 10 பூண்டு பல்லு 4 துண்டு இஞ்சி இதையும் போட்டுருவோம். அதில் ஒரு பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிப்போம். இதில் மசாலா சாமானுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது நாலு இதெல்லாம் போட்டு நம்ம அந்த மசாலா வறுத்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்குவோம். இந்த கருவேப்பிலை சாப்பிடாத குழம்பு பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்தமாதிரி கருவேப்பிலை சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது, முடியெல்லாம் நல்லா வளரும், நல்லா பண்ணி விடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கும் குழம்பு நிறையா நல்லா வரது. மசாலா வதங்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதுதான். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுக்குவோம். நல்லா எண்ணெயில் வெங்காயம் பொறிட்டோம். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். இதையும் போட்டுருவோம். நம்ம வெங்காயம் நல்லா கலர் மாறினா தான் நம்ம தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம இதை கொட்டிடுவோம். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்கும். மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம போட்டு இதை வதக்கிடுவோம். நல்லா வதக்கிறோம். மசாலையில் இந்த கறி கொஞ்சம் நேரம் இந்த கறிக்கு தக்க உப்பு இதை போட்டுடுவோம். போட்டு ஒரு பெண்ணெல்லாம் பெருத்து வதங்கப்பு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். மசாலா அந்த உப்பெல்லாம் வதங்க விட்டோம். தண்ணி நம்ம ஊற்ற வேணாம், அப்படியே வதக்கி மசாலா சாரணும். மசாலா இருக்க தண்ணியெல்லாம் இதை ஊற்றி வேக வைப்போம். கறிக்கு தக்க தண்ணி நம்ம ஊற்றிக்க வந்தால் இந்தமாதிரி இந்த கறிக்கு தக்க தண்ணி நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். போதும் இந்த தண்ணி எனக்கு. மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்துட்டு நம்ம கலையை விடுவோம். கறி வேகட்டோம். அப்படியே இந்த கொதிலையே மெதுவாக சிம்மில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். கொதிக்கிட்டு பாருங்க நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுட்டான்னு பார்ப்போம். இது எண்ணெய் வந்து அடுப்பில்லாங்க சிம்மிலேயே வச்சுருந்தோம். மெதுவாக எரியட்டோன்னு அப்போ தான் குழம்பு நம்ம கலர் கட்டுவோம். கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிட்டு இந்தமாரி குழம்புலாம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முடி நல்லா வளரும், நல்லா பசி தான் கொடுக்கும். ஒரே மாதிரி நம்ம சமைக்காமல் இப்படி மாற்றி மாற்றி நம்ம சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். எல்லா டேஸ்ட்லேயும் கருவேப்பில மட்டன் கறி ரெடி ஆகிட்டு இது மட்டன் குழம்பு முட்டை நமக்கு இன்னைக்கு இந்த வீட்டு நம்ம வீட்டில் இந்த சாப்பாடு தான். சுவையான கருவேப்பில மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு நெய் சாதம் கறியெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டு வந்துருக்கோம். குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்.